Hi viewers, Excel training la innikku nama paaka porradhu sum with more than one condition. Valakkama sum function la ore or condition mattum payanpaduthuvom ana ipo paaka pora sum la more than one condition onnukku mela evlo condition vachu pannalam. So adukku endha maadhiriyana function nammalku use aagum idu normal sum function vachu payanpadutha mudiyadhu. So adukku enna function vachu payanpaduthalam appdin paathona அதுக்கு சம் ப்ராடக்ட் அப்படிங்கற ஒரு ஃபங்ஷன் இருக்கு. இந்த சம் ப்ராடக்ட் ஃபங்ஷனை பயன்படுத்தி மோர் தென் ஒன் கண்டிஷனை அப்ளை பண்ணி நம்ம சம் பண்ணலாம். அது எப்படின்றதை நம்ம இப்ப பார்க்கலாம். வாங்க. சோ இதுக்கு நமக்கு ஒரு சாம்பிள் ரிப்போர்ட் வேணும். சோ நமக்கு கிட்ட ஏற்கனவே ஒன்று இருக்கு. சோ அதை பயன்படுத்தி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இதோட சாம்பிள் ரிப்போர்ட் என்ன இருக்குன்னா ஒரு ஃப்ரூட் சேல்ஸு, அது ஏரியா மேனேஜர் வைஸாக இருக்குது, ஜோன் வைஸாக இருக்குது, ஓவரால் சேல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ கொஸ்டின் என்னென்னா, ஹவு மச் சேல்ஸ் ஆஃப் ஆப்பிள் இன் வெஸ்ட் ஜோன். வெஸ்ட் ஜோனில் ஆப்பிளோட சேல்ஸ் எவ்வளவு? அப்போது இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு காலமை வந்து ட்ராக் பண்ணுது. ஒன்று சேல்ஸ் இங்கே காலம் இ, அப்புறம் ஆப்பிள் ஆப்பிள் காலம் பி, வெஸ்ட் ஜோன் அது காலம் டி. ஸோ மூணு காலமை பேஸ் பண்ணி நாம் சம் பண்ணணும். இதுதான் சம் வித் மோர் தென் ஒன் கண்டிஷன். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சம் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம். ஸோ நார்மலாக ஃபார்முலாவுக்கு டைப் பண்ணும்போது ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட், சம் ப்ராடக்ட் சம் பிஆர்ஓன்னு டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நார்மலாக ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் ஓப்பன் ப்ராக்கெட் ஒன்றே ஒன்று கொடுப்போம். ஆனால் சம் ப்ராடக்ட்டுக்கு ரெண்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்கணும், மறந்துடாதீங்க. ஸோ சம் ப்ராடக்ட் இருக்கிறதுலேயே வந்துட்டு ரொம்ப ஒரு யாரும் யூஸ் பண்ணாத ஒரு ஃபார்முலா, ஆனால் இதோட யூசேஜ் வந்து அவ்வளோ இருக்குது. ஸோ எவ்வளோ பெரிய கண்டிஷன்னாலும் இந்த சம் ப்ராடக்ட் வச்சு ஈஸியாக பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முக்கியமான ஃபார்முலான்னு சொல்லலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ அது எப்படி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள். சம் ப்ராடக்ட் ரெண்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து காலம் ஆப்பிள், என்னமே ஃப்ரூட் இருக்குது பார்த்திங்களா, நமக்கு ஆப்பிள் செலக்ட் பண்ணணும். அப்போ ஆப்பிள்ன்றது வந்து செகண்ட் காலமில் இருக்குது. ஸோ இங்கே ஹெட்டரை விட்டுட்டு மற்றதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஹெட்டர் இல்லாமல் மற்ற ரேஞ்சஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டீங்க. அதில் என்ன வேணும் நம்மளுக்கு, ஆப்பிள்னு வேணும். அப்போ ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ், அதில் ஆப்பிள் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கும். இப்போ இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு இதோட கண்டிஷன் முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணணும், ஒரே ஒரு சிங்கிள் க்ளோஸ் ப்ராக்கெட் நல்லா பார்த்துக்கோங்க. ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட், ஸோ ரெண்டு தடவை ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம், டபுள் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ ஃபஸ்ட்டு ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து காலம் பி. ஸோ அதோட ரேஞ்ச் ஹெட்டர் இல்லாமல் மற்றலாம் செலக்ட் பண்ணிட்டோம். அதில் நம்மளோட கண்டிஷன் என்ன, ஆப்பிள், அதை டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ரேஞ்ச் ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு கண்டிஷன், அதனால் ஒரே ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஒரு ஆஸ்டிக் ஸ்டார் கொடுங்க. ஸ்டார் கொடுத்து மறுபடியும் அடுத்த கண்டிஷன் போகணும். ஸோ மோர் தென் ஒன் கண்டிஷன் சொல்லியிருக்கணும், அதனால் இப்போ மூணு கண்டிஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் முடிச்சிடணும். செகண்ட் கண்டிஷன் வந்து ஜோன், இங்கே இருக்கு பார்த்தீங்களா, ஹவு மச் சேல்ஸ் ஆஃப் ஆப்பிள் இன் வெஸ்ட் ஜோன். ஸோ ஆப்பிள் கண்டிஷன் முடிஞ்சு வந்து நெக்ஸ்ட்டு ஜோன், ஜோன் வந்து காலம் டி. அப்போ என்ன பண்ணணும், டபுள் ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு இங்கே ஜோனில் வச்சிடணும். இப்போ அதே மாதிரி கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம், ஈக்குவல் டு ஜோன், என்ன ஜோன், வெஸ்ட் ஜோன், வெஸ்ட் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கண்டிஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணும்போது டபுள் ப்ராக்கெட் கொடுக்கணும். அதாவது ஃபஸ்ட் டைம் மட்டும் சிங்கிள் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வர்ற ஒவ்வொரு ப்ராக்கெட்டும் டபுளாக தான் இருக்கணும். அதே மாதிரி ஓப்பனில் எப்போவுமே வந்து எல்லா ஓப்பனுக்கும் வந்து டபுள் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. க்ளோஸ் பண்ண மட்டும் ஃபஸ்ட்டு க்ளோஸருக்கு மட்டும் சிங்கிள் ப்ராக்கெட், மற்றதுக்கு எல்லாமே டபுள் ப்ராக்கெட் தான். ஸோ மற்றதெல்லாம் வந்து டபுள் ஓப்பன் டபுள் ப்ராக்கெட்லேயே வரும், டபுள் க்ளோஸர்லேயே. ஸோ செகண்ட் கண்டிஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஹேஸ்டிக் கொடுத்துருங்க, அதே மாதிரி மறுபடியும் டபுள் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ தேர்ட் கண்டிஷன் என்னென்னா சேல்ஸ், சேல்ஸ் ஆப்வியஸாக இது லாஸ்ட் காலம் தான். ஸோ அதே மாதிரி ஹெட்டர் இல்லாமல்
ranges எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதுல equal to அப்படினு கொடுக்க தேவையில்லை ஏன்னா இதுல கண்டிஷன் ஏதும் இப்ப equal to கொடுத்து நம்ம பண்ண போறது இல்ல இங்க கண்டிஷன் தேவையில்லை ஏன் அப்படினா என்டைர எல்லா செல்லுமே எடுத்துக்க போறோம் அந்த ஆப்பிள் வெஸ்ட் ஜோன்ல ஆப்பிளோட சேல்ஸ் எல்லாத்தையும் எடுக்கறனால இங்க நமக்கு கண்டிஷன் தேவையில்லை அப்ப என்ன பண்ணோம் அப்படியே அந்த ரேஞ்ச மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கோம் டபுள் பிராக்கெட் அவ்வளவுதான் முடிஞ்சது இப்ப எல்லா ஓபனுக்கும் ஒரு பிராக்கெட் கொடுத்துரும் இந்த ஃபர்ஸ்ட் ஓபனுக்குள்ளதுக்கு வந்து இன்னொரு பிராக்கெட் ஓபன் க்ளோஸ் கொடுத்துருங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சோ நாம மறுபடியும் பாருங்க equal to sum product double open bracket first range column b அதுல ஆப்பிள் இந்த கண்டிஷன் டபுள் கோட்டேஷன்ல கொடுத்துருங்க அதுக்கு அப்புறம் இந்த ரேஞ்ச க்ளோஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு சிங்கிள் பிராக்கெட் கொடுத்துருங்க அதுக்கு அப்புறம் ஆஸ்டிக் சிம்பல் கொடுங்க இதுதான் அதோட சின்டாக்ஸ் அதுக்கு அப்புறம் டபுள் ஓபன் பிராக்கெட் செகண்ட் கண்டிஷன் கொடுங்க ரேஞ்சு அதுல என்ன கண்டிஷனோ அது வெஸ்ட்ன்ற கொடுத்துட்டு அந்த ரேஞ்சஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஆஸ்டிக் சிம்பிள் மறுபடியும் டபுள் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சம் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி டபுள் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க இது லாஸ்ட் ப்ராக்கெட் எதுக்குன்னா இந்த ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதுல ஒரு க்ளோஸ் இருக்குது இங்கே க்ளோஸ் பண்ணணும் ஓப்பனுக்கு அதில் க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம அமௌண்ட்டு எவ்வளோ ஓவராலாக ஹவு மச் சேல்ஸ் ஆஃப் ஆப்பிள் இன் வெஸ்ட் ஜோன் வெஸ்ட் ஜோனோட ஆப்பிள் சேல்ஸ் வந்து 2,53,000 ஸோ இந்த ஆன்சர் கரெக்டான கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாமா ஒரே நிமிஷம் வாங்க ஆப்பிள் வெஸ்ட் ஜோன் எவ்வளோ இருக்கு 2,53,000 நம்மளோட அவுட்புட் 2,53,000 ஸோ நம்மளோட ஆன்சர் கரெக்ட் ஸோ இந்த மாதிரி வீடியோவில் உங்களுக்கு டெய்லி வேணும் அப்படின்னா எங்களோட சேனலை